பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முதன்மையான காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாணி காய் தான். கண்டிப்பாக கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காய் தான் செய்வாங்க. இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி ஈஸியாக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த காய், அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணு காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு அரசாணி காய் வாங்கிட்டு வந்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை பெருசு பெருசாக வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு போட்டுருக்கேன். இந்த மாதிரி கழுவி வடிகட்டிடுங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக காய் வந்து குழஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு. கரக விட்டுறாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம நறுக்கி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அரசாணி காயை போட்டுடலாம். அதாவது மஞ்சள் பூசணி காய் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த காய்க்கு கொஞ்சம் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கணும், ரொம்ப எல்லாம் போட வேண்டாம். பாருங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். பாருங்க, இந்த காய்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. கையில் வந்து உள்ள கை அளவில் ஒரு அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி தெளிச்சு விடுங்க. நல்லா வெந்து பூ மாதிரி வெந்துடும். பாருங்க, இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலே இது நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ காய் வெந்துருச்சான்றதை பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி வந்து லேசாக தான் தெளிச்சு விட்டோம். பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், இதில் பூ மாதிரி வெந்துருச்சு. பாருங்கள், இந்த காய் இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா நல்லா இந்த மாதிரி திறந்து விட்டுக்கலாம். இது கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த இனிப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் அந்த காரம்லாம் போட்டுக்கோடே தேங்காய் துருவி வச்சதோடய நல்லா திரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்து தூவிடலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்புறம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இந்த காய் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க, எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.